மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனம் கனிந்த நல்வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து உங்களை சந்திப்பதை வாழ்க்கையின் பெரும்பேறாக கருதி, மகாகவி பாரதி எழுதிய பாஞ்சாலி சபதத்தில் நகர் வர்ணனையாகிய அத்தினாபுரத்தின் சிறப்புகளை நேற்றைய தினம் நாம் கண்டு மகிழ்ந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அத்தினாபுரத்திலே மேலும் இருந்த வளங்களை பற்றித்தான் இன்றைய தினம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தினாபுரத்திலே பல்வேறு வளங்கள் இருந்ததனை நேற்றைய தினம் நாம் சொன்னோம். தொல்லிசை காவியங்கள் ஒரு பக்கத்திலே இயற்றுபவர்கள் இருந்தார்கள். நேற்றைய தினம் பார்த்த வளத்தோடு இன்றைய தினம் அந்த அத்தினாபுரத்தினுடைய கூடுதல் வளங்களை பற்றித்தான் நாம் இன்றைய தினம் காண இருக்கிறோம். ஒரு பக்கத்திலே தொல்லிசை முழக்கங்கள், தொன்மை காவியங்களை இயற்றுபவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் ஓவியங்கள் தீட்டுபவர்களாக அந்த அத்தினாபுரத்திலே கலைகளிலே வல்ல பெரியவர்களாக திகழ்ந்தார்கள். சிற்பிகளாக ஒரு சிலர் திகழ்ந்தார்கள். சிற்பர் செய் ஓவியங்களை தீட்டுபவர்களாக இருந்தார்கள். சொல்லிசை வாரணங்கள் முழங்குபவர்களாக சில பேர் இருந்தார்கள். சொல்லாடல் நிகழ்த்துபவர்களாக இருந்தார்கள். இன்னும் சில பேர் குதிரைகள் பூட்டிய தேரினை செலுத்துபவர்களாக இருந்தார்கள். தேர் செய்பவர்களாக இருந்தார்கள். குதிரையை இயக்குபவர்களாக இருந்தார்கள். குதிரையோடு தேரை சேர்த்து இயக்குபவர்களாக சில பேர் இருந்தார்கள். கனி வகைகள் இரும்பு வகைகளை செய்பவர்களாக சிலர் இருக்கிறார்கள். மணப்பொருள்கள் வாசனை திரவியங்களை விற்பவர்களாக சில பேர் அங்கே இருக்கிறார்கள். தின்பண்டங்கள் விற்பவர்களாக பல பேர் அங்கே பிழைப்பு நடத்துபவர்களாகவும் வாழ்க்கையை நடத்துவதற்கு பல வணிகங்களை கற்றுக்கொண்டவர்களாகவும் அங்கே இருக்கிறார்கள். சுண்ணப்பொடிகள் விற்பவர்களாகவும் சாந்து பொடிகள் தயாரிப்பவர்களாகவும் அதை வணிக மயமாக்குபவர்களாகவும் வணிக சந்தைக்கு கொண்டு சென்று அதை விற்பவர்களாகவும் விற்பனை செய்பவர்களாகவும் உண்பதற்கு நல்ல கனி வகைகளை தருபவர்களாகவும் சில பேர் இருக்கிறார்கள். இந்த காட்சிகளை எல்லாம் மகாகவி பாரதி மேலும் நமக்கு காவியத்தின் முன்னே கொண்டு வந்து அத்தினாபுரத்தினுடைய வளச்சிறப்புகளை எடுத்து ஓதுகின்றார், எடுத்து இயம்புகின்றார். நல்லிசை முழக்கங்களாம், நல்லிசை முழக்கங்களாம், பல நாட்டிய மாதர்தம் பழக்கங்களாம், தொல்லிசை காவியங்கள், அருந்தொழில் உணர் சிற்பர் செய் ஓவியங்கள், கொல்லிசை வாரணங்கள், கொல்லிசை வாரணங்கள், கடும் குதிரைகளோடு பெரும் தேர்கள் உண்டாம், மல்லிசை போர்கள் உண்டாம், திரள் வாய்ந்து இவை பார்த்திடுவோர்கள் உண்டாம், என்னரும் கனி வகையும் இவை இலகி நல் ஒளி தரும் பணி வகையும், தன்னரும் சாந்தங்களும் மலர் தார்களும் மலர் விழி காந்தங்களும் சுண்ணமும் நறும் புகையும் சுரர் துய்ப்பதற்கு உரிய பல் பண்டங்களும் உண்ண நற்கனி வகையும் கனிய உவகையும் கேளியும் ஓங்கினவே என்று மகாகவி பாரதி அத்தினாபுரத்தினுடைய வளத்தினை மிகச் சிறப்பாக எடுத்து பேசுகின்றார். எல்லா விதமான கலைகளும் அங்கே மேலோங்கி இருந்திருக்கின்றன. கலைகள், அதுபோல சிலைகள், இன்னும் காவியங்கள், ஓவியங்கள், சிற்பம், தேர்ப்படை, தேர் செலுத்துகிற பாங்கு, கனி வகைகள், சோலைகள், வாவிகள், குளங்கள், ஆறுகள் என்று பல்வேறு விதமான வளங்களை பெற்ற பூமியாக அந்த அத்தினாபுரம் திகழ்ந்திருக்கிறது. ஒரு சிலர் தவறான போக்கிலே அங்கே வாழ்ந்திருந்தாலும் கூட நல்லவர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். புராணங்கள் தெரிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதிகாசங்கள் தெரிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். காவியங்கள் படைப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஓவியங்கள் தீட்டுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். நறுமண சாந்துகள், நறுமண புகைகள், அகில் சந்தனம் போன்ற சுண்ணம் போன்ற பல்வேறு விதமான வாசனை திரவியங்கள் அங்கே கிடைக்க பெற்றிருக்கின்றன. இப்படி எல்லாரும் எல்லா பெரும் செல்வம் எய்தலாலே இங்கு இல்லானும் இல்லை, உடையானும் இல்லை, வன்மை இல்லை, ஓர் வறுமை இன்மையால் என்று கம்பன் சொல்லுவதைப் போல எல்லா வளங்களும் அங்கே
கொட்டி கடந்திருக்கின்றன. எல்லாருக்கும் எல்லாமும் என்ற நிலை பெற்ற நாடாக ஒரு பகுதியாக அத்தினாபுரம் அந்த நகர்வளம் சொல்லப்படுகிற பாங்கினை பாரதியின் கவிதை மூலமாக நம்மால் உணர முடிகிறது. அடுத்து காவியத்தின் போக்கிலே துரியோதனனுடைய சபையை பற்றி, துரியோதனன் வீற்றிருந்த அழகை பற்றி நாளைய தினம் பாரதியின் வாயிலாக நாம் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் பாகை கண்ணதாசன்.